செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் புறவழிச்சாலையில் நாகர்கோவிலில் இருந்து சென்னைக்கு அரசு விரைவு பஸ் சென்றது. மதுராந்தகம் ஏரி பகுதியில் சென்றபோது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற சுற்றுலா பஸ் மீது மோதியது. அந்த பஸ் அதற்கு முன்னால் சென்ற இன்னொரு சுற்றுலா பஸ் மீது மோதியது. அரசு பஸ்ஸின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. கண்ணாடி நொறுங்கி விழுந்தது. சுற்றுலா பஸ்களும் சேதமடைந்தன. யாருக்கும் காயமில்லை. விபத்தால் டிராபிக் ஜாம் ஆனது. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. விபத்துக்குள்ளான வாகனங்களை அப்புறப்படுத்திய போலீசார் டிராபிக் ஜாமை சரி செய்தனா்.